மொசாத் தலைமையகம் தகர்ப்பு ஏவுகணை வீசி அழிப்பு போரில் நேரடியாக குதித்த ஈரான் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஈராக்கின் தன்னாட்சி பகுதியான எர்வல் நகரத்தில் உள்ள இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாத்தின் தலைமை அலுவலகத்தை தகர்த்துள்ளதாக ஈரான் அறிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முதன்முறையாக ஈரான் பெரும் தாக்குதலை நடத்தியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் விவரித்துள்ளன வெகு தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் பாலிஸ்டிக் மிசல்ஸ்கள் மூலம் இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது எர்பில் நகரத்தில் நான்கு இடங்களில் வெடிப்பு சத்தம் கேட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் ஈராக்கின் மிக பெரும் தொழிலதிபரும் உலகம் முழுவதும் அறியப்படும் ஃபால்கான் குரூப் என்ற நிறுவனத்தின் தலைவரான பெஷ்ரா டிசாயி கொல்லப்பட்டுள்ளார் மேலும் அவரது குடும்பத்தினர் நான்கு பேரும் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இவர் மீதான தாக்குதல் திட்டமிட்ட ஒன்றா அல்லது எதிர்பாரா ஒன்றா என்பது குறித்து ஈரான் விளக்கம் அளிக்கவில்லை இந்த திடீர் தாக்குதலால் எர்பில் நகர் விமான நிலைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன எர்பில் நகரம் என்பது அமெரிக்க கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள குர்து இன மக்கள் வாழும் பகுதியாகும் இந்த பகுதிக்கு வரையறுக்கப்பட்ட தன்னாட்சி அதிகாரத்தை ஈராக் அரசு வழங்கியுள்ளது இங்குள்ள குர்து ஆட்சியாளர்கள் அமெரிக்க தலைமையிலான படைகள் முகாம்களை அமைத்துக் கொள்ள அனுமதி வழங்கியுள்ளன இந்த நிலையில் அமெரிக்க தூதரகம் அருகே சில ஏவுகணைகள் விழுந்துள்ளன இதுகுறித்து குறித்து விளக்கம் அளித்துள்ள ஈரான் அண்மையில் தங்கள் நாட்டில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பழி தீர்ப்பதற்காக சிரியாவில் உள்ள ஐஎஸ் அமைப்பு முகாம்கள் மற்றும் ஈராக்கின் எர்பில் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது எர்பெல் நகரத்தில் உள்ள மொசாத்தின் அலுவலகங்கள் இந்த தாக்குதலில் தகர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ள ஈராக் அரசு அமெரிக்காவுக்கு ஆதரவான குர்திஷ் தீவிரவாத குழுக்களின் முகாம்கள் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது